விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் சிங்கள இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள போதிலும் சிங்கள தலைமைகள் அவர்களை இனவாதத்தை நோக்கி திசை திருப்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழர்களுக்கு இலங்கையினுள் தீர்வு கிடைக்காது என்பதாலேயே தொடர்ந்தும் சர்வதேசம் தலையிட வேண்டும் என கோரி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2015 இன்று வரையான 9 ஆண்டுகளில் கூட இலங்கை தான் ஏற்றுக்கொண்ட விடயங்களை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே தொடர்ந்தும் இலங்கையை நம்பி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையமோ அல்லது அதனோடு இணைந்த நிறுவனங்களோ எதையாவது செயல்படுத்தலாம் என்று நாங்கள் நம்பவில்லை. அதனால் தான் சர்வதேச நாடுகளையும் கோ குரூப் என்கிற இந்த இணைத்தலைமை நாடுகளையும் நாங்கள் கேட்பது, இதனை அடுத்த ஒரு கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், ஒரு நீதியான விசாரணை வேண்டும். தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான், அவர்கள் மீது போர்க்குற்றங்கள் புரியப்பட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த சபையினூடாக கூட நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்று தென்பகுதியிலும் சரி, சிங்கள இளைஞர்கள் யுவதிகள் மத்தியிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் கூட பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, மனங்களிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனை தொடர்பிலே அவர்கள் ஏதோ ஒரு விடயம் தன்னில் ஒரு தீர்வை நோக்கி நகர வேண்டும் என்ற எண்ணத்தை சிங்கள மக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள தலைவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்புக்காக அல்லது தங்களுடைய அரசியல் செய்வதற்காக தொடர்ந்தும் அவர்கள் இனவாத ரீதியான சிந்தனைகளுக்குள்ளேயே அந்த மக்களை வழிநடத்த செல்வதனால் தான் ஒரு சரியான தீர்வை இந்த நாடு அடைய முடியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இதேவேளை இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையாகியுள்ள ஏனைய 3 இலங்கையர்களுக்கேனும் நாடு திரும்புவதற்கு இலங்கையும் இந்தியாவும் வழிவகைகளை செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய சிறையிலே இருக்கின்ற பயஸ், முருகன் ஏனையவர்களும் விடுதலை செய்யப்பட்டு அவருடைய குடும்பத்தோடு சேர வேண்டும். அதற்காக நான் இந்த உயர்ந்த சபையினூடாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களையும் பாரதத்தினுடைய பிரதமர் அவர்களை இலங்கையினுடைய அதிகாரிகளையும் தயவாக கேட்கிறேன். ஒருவருடைய இழப்புக்கு பிற்பாடு ஏனையவர்களையாவது இந்த மண்ணிலே தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வகையிலே ஒரு ஏற்பாட்டை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, சர்வதேச தலையீடுகின்றி இலங்கையினுள் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த உண்மையை கண்டறியும் பொறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டு மக்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்த வேண்டுமெனில் நாட்டில் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமை என்பது அவசியமாகும். எனவே நம்பிக்கையான ஒரு பொறிமுறையாக இந்த உண்மையை கண்டறியும் பொறிமுறையை உருவாக்குவதன் மூலம் சர்வதேச தலையீடுகள் இன்றி இலங்கையினுள் நியாயமானதொரு தீர்வு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவியிலிருந்து தன்னை வெளியேற்றுவதற்கான சதி என்ற புத்தகம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நாளைய தினம் வெளியிடப்பட உள்ளது. அறிக்கை ஒன்றை விடுத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 2019 நவம்பர் மாதம் தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் சில உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் தன்னை பதவியிலிருந்து அகற்றுவதில் தீவிரமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரால் எழுதப்பட்டு குறித்த புத்தகத்தில் உள்நாட்டு அரசியலில் வெளிநாட்டு தலையீடு என்பது இலங்கை அரசியலின் ஒரு பகுதியாகிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அவரை அரசியலிலிருந்து அகற்றுவதற்கான அரசியல் பிரச்சாரம் இலங்கை அரசியலில் புதிய அம்சத்தை கொண்டு வந்தது என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையில் ஆட்சி மாற்றங்கள் அமைதியான முறையிலேயே இடம்பெற்றுள்ளன. 2022 இடம்பெற்ற சம்பவங்களால் நாட்டின் எதிர்காலத்திற்கு கடும் பாதிப்பு என கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கான நடவடிக்கைகளின் நேரடி அனுபவங்கள் தமது நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கிழக்கு மாகாண முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்று காலை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அம்பாறை மாவட்ட ஆசிரியர்களின் இடமாற்ற பிரச்சினைகள், கிழக்கு மாகாண சிவில் நிர்வாக சேவை அதிகாரிகளின் நியமனம், கிழக்கு முஸ்லிம்களின் காணி பிரச்சினை, காத்தான்குடியில் மூடப்பட்டுள்ள பள்ளிவாசலை தொழுகைக்கு அனுமதிக்கும் விவகாரம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் கல்வி மேம்பாடு தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அவற்றில் பல விடயங்களுக்கு முழுமையான தீர்வும்
சில விடயங்களுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி தீர்வு கட்டப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டமான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எச் எம் எம் ஹரீஸ், ஏ எல் எம் அதாவுல்லா, எம் சி பைசால் காசிம், அலி ஜாஹிர் மௌலானா மற்றும் எஸ் எம் எம் முஷர்ரப் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள். சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் சமன் ரத்நாயக்க மாளிகாகந்த நீதவான் முன்னிலையில் சுமார் 4 மணித்தியாலங்கள் ரகசிய வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். தரமற்ற தடுப்பூசி குப்பிகளை இறக்குமதி செய்த விவகாரம் தொடர்பில் கைதாகி தற்போது விளக்கமறியலில் உள்ள அவர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் இன்று காலை 9:30 முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து சந்தேக நபர் முற்பகல் 11 மணியளவில் நீதவான் லோச்சனி அபி விக்ரமவின் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு அவரிடம் ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றக்கான எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன் பின்னர் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் பிற்பகல் 3 மணியளவில் மீளவும் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் சமன் ரத்நாயக்க நேற்று முன்தினம் மாளிகாகந்த நீதவான் முன்னிலையில் 30 நிமிடங்கள் ரகசிய வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அவர் கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டு மறுநாள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது தமக்கு வாக்குமூலம் வழங்க சந்தர்ப்பம் வழங்குமாறு சட்டத்தரணி ஊடாக நீதவானிடம் கோரியிருந்த நிலையில் நீதவான் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. கலபானை மீப்பாகம பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தவறி வீழ்ந்த பாடசாலை மாணவியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். குறித்த பாடசாலையில் தரும்பெட்டில் கல்வி கற்று வந்த மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த மாணவி வகுப்பறையில் இருந்து வெளியில் செல்லும் போது கல்லொன்றில் அவரது கால் சிக்குண்டதை அடுத்து கீழே வீழ்ந்துள்ளார். இதனையடுத்து கலபானை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா.